சலத்தால் பொருள் செய்து ஏமாறுதல் பசுமண் களத்துள் நீர் பெய்தீரற்று. இதன் பொருள் என்னவென்றால், வஞ்சனையான வழியால் பொருளை சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண் களத்துள் நீரை விட்டு அதை காப்பாற்றி வைத்தார் போன்றது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். எம்எல்ஏங்க, வட்ட செயலாளருங்க, ஒன்றிய செயலாளருங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அது ஜேசி ஆஃபீஸ் மாதிரி இல்லை, எம்எல்ஏ ஆஃபீஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்றாங்கன்னா, ஒரு அக்கா சொல்றாங்க. அதாவது இந்த பயலுவெல்லாம் வந்து உட்காந்து ஒரு ஆஃபீஸை, அதாவது ஹெச்ஆர்என்சியோட ஜாயின்ட் கமிஷனரோட ஆஃபீஸை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, கட்சி அலுவலகம் மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமான ஒரு வீரமங்கை வந்து இதுக்கு வேண்டி போராடுறாங்க. கூட நிறைய பேர் நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை, எங்கே நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் இதுக்கு வேண்டி இவ்வளோ குரல் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் சொல்வோம். கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். டெஃபினெட்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பற்றி பேசாது. என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கோயில் வந்து ரொம்பவே அழகான கோயில். ஆக்சுவலி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் கடல் இருக்கும், கடல் பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கிறது அப்படிங்கிறது அது ஆக்சுவலி ரொம்ப அதிசயம், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடம். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது இந்த ஹெச்ஆர்என்சியோட குறுக்கிட மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், எதையும் பாருங்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 24 மணி நேரமும் அன்னதானம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு வேண்டி அந்த 24 மணி நேரம் அன்னதானம் பண்ண போகிறோம். எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ அக்கறை, நிறைய எதுக்கு ஊளை விட்டு ஊருக்குள்ளே வருது, எதுக்கு நாத்திகம் கோயிலை பற்றி கவலைப்படுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் இதுக்கு பின்னாடி இருப்பாருங்க, 24 மணி நேரம் அன்னதானம் போடணும், அதுக்கு வேலைக்கு ஆளை போடணும். அந்த வேலைக்கு ஆளை போடுறதுல ரொம்ப ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவது 12,000 ரூபா சம்பளம், 12,000 ரூபா தான் இதில் சம்பளமே கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து முறைப்படி போடவே இல்லை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12,000 ரூபா சம்பளத்துக்கு 7 லட்சம் ரூபா வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், மாதம் 12,000 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோச்சு, 1,44,000 ரூபா. அப்போ இந்த 7 லட்சம் ரூபா கவர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு 5-5.5 வருஷம் ஆகுமா இல்லையா? ஸோ 7 லட்சம் ரூபா கொடுத்து இதுக்குள்ளே வரான் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அங்கே கரப்ஷன் நடக்கும், எந்த அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இதில் யாரெல்லாம் உட்காந்து இந்த மனுவை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது விண்ணப்பதாரர்கள்கிட்ட இந்த மனுவை கலெக்ட் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குடி ரமேஷ், வால் சுடலை. அது என்ன வால் சுடலை அப்படின்னு தெரியல, ஏதோ சுடலையாக அவர், அதனால் வால் சுடலைன்னு பேர் வச்சுருக்காங்க. சுதாகர், அதே மாதிரி இந்த ஒன்றிய செயலாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜாயின்ட் கமிஷனர் ஆஃபீஸில் இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த பெண்மணி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது, அதனால் அந்த ஜாயின்ட் கமிஷனர் குமரதுரை அவர்களை நாங்கள் வந்து சந்தித்து பேசிட்டு, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்து பேசிட்டு, இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இங்கேருந்து கிளம்பி போக மாட்டோம் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இணை ஆணையர் திரு குமாரதுரை இருவரும் சேர்ந்து கூட்டுக் கொள்ள, அதாவது திருச்செந்தூர்ல அன்னதானத்துல 24 மணி நேரம் அன்னதானம் சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்குது. அதுக்கு பணியாளர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பணியாளர்கள் வந்து இதுவரைக்கும் பத்திரிகையில எந்த விதமான செய்தியும் வரல, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. ஆனா இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதா, பத்திரிகையில வேலைக்கு ஆள் எடுக்கிறதா, அவங்களோட குண்டர்கள் செங்குடி ரமேஷ், வால் சுடலை, சுதாகர், சுரேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க அவரு குமாரதுரை அவர்களோட ஈவோ அவர்களோட இருந்து மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 7 லட்சம் ரூபாயாம், அவருக்கு சம்பளமே 12,000. ஆனா 7 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு லஞ்சமா கொடுக்கணுமா? அப்ப அவன் 7 லட்சத்தை கொடுத்துட்டு 12,000 சம்பளத்துக்கு வாங்கி இந்த பணியாளரை வந்தான்னா, அப்ப இங்க அன்னதானம் எந்த முறையில நடக்கும்? இது மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். தமிழக அரசு உடனடியா தொகுதி அனிதா ராதாகிருஷ்ணன் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா, இது வந்து அரசு அலுவலகமா இல்லது தொகுதி எம்எல்ஏ அவரோட அனிதாவோட அலுவலகமா, திமுக அலுவலகமா, எங்களுக்கு தெரியல. அறநிலையத்துறை அமைச்சர்கள் சேகர் பாபா ஐயா அவர்கள் நேர்மையான நிர்வாகம் கோயில கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க முறைகேடெல்லாம் நடக்குது, இது தொகுதி எம்எல்ஏ ஆபீஸ் மாதிரி நடக்குது, இது ஜேசி ஆபீஸ் மாதிரி இல்லையா, இணையான ஆபீஸ் மாதிரி இல்ல. ஏன்னா அவ்வளவு குண்டர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு கேட்டா ஒன்றிய செயலாளர் தான், வார்டு கவுன்சிலர் தான், அவங்க உட்கார்ந்து இங்க மனு வாங்கிட்டு இருக்காங்க. சிப்பந்திகளுக்கு பணியாளர்கள் போடுறாங்கன்னு சொல்லி மனு வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆளுக்கு 7 லட்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த
இதை நாம் ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில். பல கேசஸில், பல ஜட்ஜ்மெண்ட்ஸில், பல விஷயங்கள் நாம் எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னதானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அன்னதானம் பண்ணுறதுல ஒரு இடத்துல வந்து 150 ரூபா ஒரு தலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 33 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தலைக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஒரு தலைக்கு. அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த அன்னதானம் ஒரு ஆளுக்கு இவ்வளோ காசு நாங்கள் செலவு பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஏதாவது முறைகேடு நடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் ரேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்குண்டான உங்களுக்கு இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது விஹெச்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்களோட கட்டுப்பாடு, இந்த ஹெச்ஆர்என்சி கூட இருக்கக்கூடாது, ஹெச்ஆர்என்சியிலிருந்து கோவில்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போராட்டங்களில் பிரச்சனை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அதை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை சமூக நலவிரிமைகளாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு அந்த விஷயத்தை நம்ம பாராட்டணும். பட் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பொராடிக் எஃபர்டாக இருக்காமல் குவார்டினேட்டட் எஃபர்ட்டாக இருக்கணும். அந்த குவார்டினேஷனுக்கு எல்லாரும் முன்வரணும். அந்த குவார்டினேஷனுக்கு முட்டுக்கட்டை போடுறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், திராவிட கட்சிகள் காலங்காலமாக பண்ணிட்டு வந்திருக்கு. யாரெல்லாம் இதுக்கு போராடுறாங்களோ அவங்க பயங்கர பிரச்சனை கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் போராடினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இங்கே பாருங்கள், சைலண்ட்டாக பல விஷயங்கள் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு இந்த வீரராகவ பெருமாள் கோயில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோயிலை வந்துட்டு இந்த தீபாவளி டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய உற்சவங்களை அவங்க நடத்த விட மாட்டேங்கிறாங்க. நடத்தினாலும் கூட அதில் பொதுமக்கள் கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 முட்டுக்கட்டையை போடுறாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் புரியலை. இப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டீங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்க. நிறைய கோயில்களில் பூஜைகள், சில பூஜைகள்லாம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இதே திருச்செந்தூர் கோயிலில் சூரசம்ஹாரன் நிகழ்ச்சியில் யாரும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதுக்கு, என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ எப்போ அந்தந்த ஊர் மக்கள் அந்த கோயில் முன்னாடி போய் நின்று நீ கோயிலை க்ளோஸ் பண்ணால் நான் வந்து ரோட்டை பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு இறங்குறாங்களோ அப்போ தான் ஒரு வேளை இந்த ஹெச்ஆர்என்சி கேட்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை பல பேர் எழுப்புறாங்க. பட் ரோடெல்லாம் பிளாக் பண்ணக்கூடாது, நியாயமான முறையில் போராடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த கோயில் மேட்டரில் நீங்கள் பாருங்கள், நாம் திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் கூட இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் ஜாயின் பண்ணோம், இந்த அறங்காவலராக எப்படி ஜாயின் பண்ணோம், இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நம்ம அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும் விதமாக ஒரு இன்டர்வியூ நம்ம திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் கூட ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்றைக்கி 5 மணிக்கு ஆல்ரெடி அது ப்ளே ஆகிடுச்சு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் தயவுசெய்து பாருங்கள். உங்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும், உங்களோட சந்தேகத்தையும் எழுப்புங்க. அதையும் நம்ம அடுத்த எபிசோடில், சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸில் கவர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம். இப்போ பாருங்க, இந்த 8 வழி சாலை அப்படியே அங்கே இந்த கோயிலேருந்து சாலைக்கு நம்ம போவோம். ஏன்னா சாலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் அது பிரச்சனைனு எப்பவுமே இருக்கும். அதற்கு காரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுங்க, 2018 இந்த 8 வழி சாலை, இந்த பாரத் மாலா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, என்டையர் இந்தியாவில் ரோடு கனெக்டிவிட்டி, நல்ல ஹை ஸ்பீடு ரோடு கனெக்டிவிட்டி கொடுக்கணும். இது வந்து சாகர்மாலா ப்ராஜெக்ட் கூடயும் லிங்க்டு. என்னென்னா, நம்ம ஊரில் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த போர்ட்ஸ் இருக்கோ, அதாவது இந்த துறைமுகங்கள் இருக்கோ, அங்கேருந்து இன்டர் சிட்டிக்கு, அதாவது ஹிண்டர்லேண்டுக்கு நம்ம கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும். ஸோ ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டி போகிறதுக்கு டிலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எக்கனாமிக் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 8 வழி சாலையை கொண்டு வந்தாங்க. 2018 இந்த நிலத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க, லேண்ட் அக்விசிஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போ வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் பவரில் இருந்தது. அப்போ இதை எதிர்த்த கட்சிகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாமக எதிர்த்தாங்க, கம்யூனிஸ்ட் எடுத்தாங்க, நாம் தமிழர் கட்சியெல்லாம் எதிர்த்தாங்க. காரணம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டோட வர்த்து வந்து 10,000 கோடி. ஸோ டிஎம்கே இது பெருசாக எதிர்க்கல. டிஎம்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த விவசாய மக்களுக்கு பிரச்சனை வராமல் இது பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன். ஸோ இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, இவங்க சொல்கிற மாதிரி விவசாயிகள் மேலே இவங்களுக்கு பயங்கர அக்கறை, அவங்க தூங்கலைன்னா இவங்களும் தூங்க மாட்டாங்க இந்த அரசியல் கட்சிகள்லாம், அதனால் இருக்கலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி, 10,000 கோடியில் கமிஷன், இங்கே இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய கமிஷன் எவ்வளோ ரேட்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மேஜராக யார் என்ஜாய் பண்ணுவாங்கன்னா, இங்கே ஆளுங்கட்சிகள் இல்லை எதிர்கட்சிகள். ஏன்னா எதிர்கட்சி தொல்லை இருந்தால் ஆளுங்கட்சி எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கட்டிங் டிஃபர் ஆகும், யார் பவரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் சைலண்டாக இருந்தாங்க. 10,000 கோடி, 1,000 பொன்காசுப்பா, எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வரதானே, அப்படி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கனால இவங்களாம் லைட்டாக ஒரு சலசலவு கொடுத்தா இவங்களுக்கு அந்த முறைப்படி விஷயங்கள் வராட்டியும் சைடில் ஏதாவது வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் பண்ணப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இவங்க மேலே இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல விவசாயம் டவுனாக இருக்குது.
ரெண்டு தரப்பான கருத்தும் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுறது, என்ன இது ஏதோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு தெரியாத ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எங்கள் நிலம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சில ஆட்கள் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இப்படி வந்தாவது இருக்கக்கூடிய நிலத்தில் விவசாயமும் இல்லை, தண்ணியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, அந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த பிரச்சனையே இருக்குது, ஸோ நாங்கள் இதை வித்துட்டாவது காசு பண்ணி எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம், குடும்பத்தை முன்னேற்றுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்குது. இதில் இன்னொரு டைப் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேண்ட் அக்வசேஷன் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட போய் இவங்க லேண்டை வாங்கி, இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்க போய் வந்து அந்த லேண்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேண்டுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் லேண்டை வாங்கிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் கிட்டேருந்து ஹையர் ரேட்டில் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்ஓஸ் நிறைய பேர் உடந்தையாக இருக்காங்க. இதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது, டைம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போட்ட ஆர்டர் எல்லாத்தையும் வந்து இந்த ஹைகோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. அவங்க குவாஷ் பண்ணிட்டாங்க. குவாஷ் பண்ணிவிட்டு இன்னும் 8 வாரங்களில் என்னெல்லாம் நிலத்தை வந்து நீங்கள் விவசாயிகள்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் 2019 மேல நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த பாரத் மாலா அப்படிங்கிற ப்ராஜெக்டை நாங்கள் சாகர் மாலான்னு மாத்திரம், இதில் நேஷனல் இம்பார்ட்டன்ஸில் ரொம்ப இருக்குது, விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுப்போம், விவசாயிகளுக்கு இடையூறு இல்லாமல் இதை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஈவன் திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இந்த 8 வழிச்சாலையில் மெஜாரிட்டியான ஏரியாவில் பிரச்சனை இல்லை, சில ஒரு சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது, சில முக்கியமான இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல ஒரு மாற்று வழி நம்ம பண்ணி கொடுத்துருவோன்னா விஷயம் முடிஞ்சிடும், ஸோ அது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஸோ எல்லாரோட கன்சல்டேஷனும் இருந்து தான் இது பண்ண முடியும். ஸோ கன்வர்க்கர் அமர்வு 2020 டிசம்பரில் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை கோ ஹெட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜனவரி 7 2021 யுவராஜ் அப்படிங்கிறவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு, தயவு செய்து ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்கள், இந்த கோ ஹெட் கொடுத்துருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு அக்டோபர் 27 என்ன ஒரு முடிவு வந்திருக்குன்னா, கன்வில்கர், கவாய், அப்புறம் வந்து கிருஷ்ணமுராரி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மறுபரிசீலனைலாம் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் எந்த விதமான தேவையும் இல்லை, கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போத்திய நிலைமை. ஸோ பெஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, கன்சல்டேஷன், அதே மாதிரி ப்ராப்பர் காம்பன்சேஷன், அப்புறமா இதில் ஊழல் நடக்குதா இல்லையா அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கிறது, அப்புறம் அந்த விஷயத்தை டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறது, இதை வந்துட்டு ஒரு மாடல் ப்ராஜெக்டாக எடுத்து ஒரு சேலஞ்சாக பண்ணணும். இப்போ திமுக லைட்டாக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துச்சு, இந்த பர்டிகுலர் கேஸில் எதிர்க்காது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, நியூட்ரினோ ஸ்டேஜ் அப்போ பயங்கரமாக எதிர்த்தாங்க, இப்போ பெருசாக எதிர்க்கல. ஸோ இந்த மாதிரி அவங்க ஆளும் கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். அதுவும் அவங்க எதிர்க்கக்கூடிய ப்ராஜெக்டெல்லாம் பாருங்களேன், எதுலையெல்லாம் பெருசாக ஃபண்ட் இன்வால்வ் ஆகாதோ, நீட்டில் எதுவும் ஃபண்ட் இன்வால்வ் ஆகுது, அதனால் அதில் இருப்பாங்க. ஆனால் 10,000 கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னு எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியோட விமர்சனமாக இருக்குது. ஸோ நீட் அப்படின்னு சொன்னோடனே இப்போ நீட்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து டாப் ரேங்கிங் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, 23வது ரேங்க், 30வது ரேங்க், 43வது ரேங்கு. இது அகைன் இந்த நாமக்கல் ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. அதுவும் இந்த 43வது ரேங்க் வாங்கினார் பார்த்தீங்களா, அவர் தஞ்சையை சார்ந்தவர், எந்த விதமான கோச்சிங்க்கும் போகலாங்க, எந்த விதமான கோச்சிங்க்கும் போகல, வீட்டிலேருந்தே படித்து பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க பெற்றோரும் வந்துட்டு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் எந்த விதமான ப்ரெஷரும் போடலை, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் நீ ஆளாவாத, நீ டாக்டர் ஆகலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்து வீட்டில் ஒரு என்வாயர்மெண்ட்டை செட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்பவுமே மனுஷன் ஜாலியாக இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அவனை ஃப்ரீயாக விட்டுறணும், அவனையோ அவளையோ எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, உனக்கு பிடிச்சிருக்கா படி, தலையெழுத்திருக்கா நீ ஆவ, இல்லைன்னா அதை விட பெட்டர் ஆவ அப்படிங்கிற மாதிரி தான் பேரண்டிங் கல்ச்சர் இங்கே வர வேண்டியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளும் இப்போ இந்த தடவை செலக்ட் ஆயிருக்காங்க, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுமே இந்த தடவை செலக்ட் ஆயிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளோட சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்குது இந்தியா லெவலில், கிட்டத்தட்ட 2683 பேர் பாஸ் ஆயிருக்காங்க, அதாவது 5,900 பேரில் இவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க, கிட்டத்தட்ட 50% பாஸ் ரேட்டாக இருக்குது. இந்த தடவை நமக்கு 2021 கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் போர்டிலேருந்து ரெஜிஸ்டர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 92,000, அப்பியர் ஆனவங்க 88,000, குவாலிஃபை ஆனவங்க 42,000, அதாவது 47.4% குவாலிஃபையாக இருக்காங்க. 2020 அப்ளை பண்ணவங்க 101,000, ஆனால் வந்து அப்பியர் ஆனவங்க 82,000, எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000, கிட்டத்தட்ட 50.6% பாஸ் ஆயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் என்றைக்குமே அப்பியர் ஆகிறதுல ஆண்களை விட ஜாஸ்தியாக இருக்காங்க. 62 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு திருச்சியில் வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமை கிராக் பண்ணுறதும் மெடிக்கல் சீட் அட்மிஷன்
கிடைக்கிறதும் கிடையாதுங்க. அதாவது இந்த 108 மார்க் அப்படின்னு சொல்லி மினிமம் கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கெல்லாம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணால் எது பாஸ் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மூணு டாப்பருமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எழுதின மூணு டாப்பருமே மதுரையை சேர்ந்தவங்க ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாமில் ஒரு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கப்படும், நீங்கள் வந்து மறுபடியும் எழுதலாம். ஆனால் மூணு பேருமே ஃபஸ்ட் டைமர்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க பாஸ் ஆக முடியாது, செகண்ட் டைம் எழுதுறவங்க தான் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் சின்சியராக உட்காந்து ஜாலியாக டென்ஷன் இல்லாமல் படித்து மைண்ட் அப்ளை பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதை பற்றி ஃபர்தரான ரிசர்ச் எல்லாம் நம்ம பண்ணி அதுக்குண்டான டேட்டாவும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். எப்படி இந்த விஷயங்கள் வந்துட்டு இங்கே மாற்றி திருத்தி மக்களை ஒரு பயம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூணு பேர் 720/720 எடுத்திருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க 710 எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு கன்சிடரபிள் அச்சீவ்மெண்ட். ஆனால் பாருங்கள், இந்த ஆர்எஸ்பி மீடியாவை நாம் ஏன் குத்தம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் ஒரு சூசைட் நடந்திருக்கு. இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சூசைட் நடந்திருக்கு. இதை வேறு யாருமே பேசலை. இதை வந்துட்டு ஒரே ஒரு ஊடகம் மட்டும் எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பற்றி பேசியிருந்தார். இது எங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ரெஜிமில் நடந்த சூசைடுக்கெல்லாம் அதிமுக காரணம், பாஜக காரணம். இந்த ரெஜிமில் நடந்த சூசைடுக்கு யார் காரணம், பாஜக காரணம்னு எப்படியும் சொல்லுவாங்க, திமுக காரணமா இல்லையா? ஹெல்த் மினிஸ்டர் இதை பற்றி என்ன சொல்கிறார், எஜுகேஷன் மினிஸ்டர் இதை பற்றி என்ன சொல்கிறார், சிஎம் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, காம்பன்சேஷன் 10 லட்சமா 1 கோடியா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ராமதாஸ் அவர்கள் இப்போ ரொம்பவே ஆக்டிவாக இருக்கார் ட்விட்டரில். பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 10.5% உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்களுக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு, அதாவது அரசாங்க வேலையிலையும் சரி படிப்புலையும் இந்த வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது, அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம், நாம் திருப்பி போராடி அதை கொண்டு வருவோம், நான் இதில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வென்றெடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிரவுண்டில் இருந்ததுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சேலம் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க, யார் நம்ம வன்னியர் மக்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து கல் எடுத்து கரெக்டாக அந்த ஒரு பஸ்ஸு நேராக முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில் விடுறாரு. இதில் யாரெல்லாம் இன்ஜூராக இருக்காங்கன்னா, டிரைவர் அப்புறம் 2 பேசஞ்சருக்கு அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையில் ஈடுபட்டால் அந்த வன்முறையில் என்னெல்லாம் சேதாரம் நடந்துச்சோ அதுக்குண்டான ரெக்கவரியை நாங்கள் உங்கள் கிட்டேருந்தே வாங்குவோம் அப்படின்னு எப்படி யூபியில் சொன்னாங்களோ, எம்ஜிஆர் கே காலத்துலையும் அப்படி சொன்னாரோ, அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லையும் அதை பற்றி ஒரு ஐடியா இருந்தது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டு, வன்முறையில் ஈடுபடாதீங்க, வன்முறையில் ஈடுபடாமல் இந்த விஷயங்கள்லாம் போராட்டம் பண்ணுறதுக்குண்டான உரிமை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு அபிப்பிராயம். இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக நிறைய வன்னியர் மக்கள் இதனால் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுகளை பார்ப்போம். தேசிய நிகழ்வில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபோல்ஸோட ரிசல்ட் வர ஆரம்பிச்சுது. நிறைய இடத்துல பைபோல்ஸ் நடத்தியிருந்தாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயா, அதுக்கப்புறம் கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி பல இடத்துல வந்து இந்த பைபோல்ஸ் நடத்திருந்தாங்க. இடைத்தேர்தல் நடத்தியிருந்தாங்க, லோக்சபாக்கும் நடத்தியிருந்தாங்க, எம்எல்ஏ அசம்பிளி விஷயங்களுக்கும் நடத்தியிருந்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்ஸாமில் பிஜேபிக்கு சம விக்ட்ரி. அதாவது ஹேமந்தா பிஸ்வாஸ் அவரோட அந்த ஒரு பார்ட்டி ஒர்க்கராகவும் சரி ஒரு லீடராகவும் சரி, அந்த நார்த் ஈஸ்டில் வேறு லெவலில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உதாரணத்தில் அஸ்ஸாமில் வந்துட்டு என்டிஏயோட அலை பயங்கரமாக வின் பண்ணுறாங்க, மேகாலயாவில் வின் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், காங்கிரஸ் தான் வந்து எங்கே வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் கர்நாடகாவில் வின் பண்ணுது. இது யாரோட எக்ஸ்பென்ஸில் வின் பண்ணுதுன்னா, பாஜக கிட்டேருந்து அவங்க சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்சி பெங்காலில் பயங்கரமான விக்ட்ரி. ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 65,000 ஓட்டிலிருந்து 1.6 லேக் ஓட்டு அந்த மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, 2 சீட்டு பாஜக கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஜக முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க வெஸ்ட் பெங்காலில். அது உண்மை கிடையாது. காரணம் என்ன, 2 சீட்லேருந்து கிட்டத்தட்ட 24 சீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, அங்கே பாஜக ஒர்க்கர்ஸ் அடி வாங்கும்போது தலைமை பெருசாக எதுவும் பண்ணல, மற்ற ஊர்லேருந்து தலைவர்கள்லாம் அங்கே போய் எந்த பிரச்சனையும் பண்ணலை, சும்மா ஒரு தியேட்டர்ஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். என்னென்னா, எங்கெல்லாம் வந்துட்டு லோக்கல் லீடர் ஒருத்தரை எடுத்து ஒரு ஃபேஸ் இருக்கோ அந்த இடத்துல பாஜகனால் இன்னும் பெட்டராக பண்ண முடியுது. பெங்காலில் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை, அதான் இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. தெலுங்கானாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டலா ராஜேந்தர் அவர் வந்துட்டு வின் பண்ணுறாரு. அவர் வந்து பிஜேபியிலேருந்து தான் வின் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய ஒரு என்டையர் ஸ்டோரி இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஆர்எஸ்க்கும் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அந்த இடத்துல இந்த எட்டலா ராஜேந்திர கருவோட அந்த ஒரு ப்ரெசன்ஸோட வேல்யூ அங்கே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் பிஜேபிக்கு வந்ததுனால அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷில் ரொம்ப மோசமாக தோத்துருக்காங்க. மாண்டி லோக்சபா தொகுதியை இவங்க தோத்துருக்காங்க. இது வந்துட்டு பாஜக ஒரு பெரிய ஒரு லாஸ்.
இது மட்டும் இல்லாமல் மூணாவது பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் வந்து அசம்பிளி போல்லையும் சரி, பெங்காலில் ரெண்டு இடத்துல வந்து டெபாசிட் வின் பண்ணல பாஜக. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல அதாவது நார்த் ஈஸ்ட்லலாம் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே கூட ராஜஸ்தான்லேயும் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் ரொம்பவே மோசமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராலையும் அங்கே வந்து பெருசாக அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அடுத்த எலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், யூபி எலெக்ஷன்ஸ் வருது, பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் வருது, கோவாத எலெக்ஷன்ஸ் வருது, உத்தராகண்ட்லாம் எலெக்ஷன்ஸில் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரு அமித்ஷா அவர்கள் கிரவுண்டில் இறங்கி இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கோவாலையெல்லாம் அவரோட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்கணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களம் சூடு பிடிக்கும். பிஜேபிக்கும் நிறைய அடி விழுந்திருக்கு. பிஜேபிக்கு முதல்ல போகாத ஏரியாஸ்லையும் அவங்க போயிருக்காங்க. லாஸ்ட் ஏரியாஸ் கெயின்ட் ஏரியாஸ், ஆனால் நெட் லாஸா நெட் கெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்றே கொஞ்சம் பேடாக தான் இருக்குது இந்த எலெக்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒரு கருத்தாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து பஞ்சாபில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் அமரிந்தர் சிங் அவரோட நியூ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பேர் என்னன்னா பஞ்சாப் லோக் காங்கிரஸ். அதோட சிம்பிள் எல்லாம் இனிமேல் எலெக்ஷன் கமிஷனோட பர்மிஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிகாஸ் பர்சனாலிட்டி பேஸ்டு பாலிட்டிக்ஸ் வந்து அங்கே ரொம்பவே நடக்குது அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு அமரிந்தர் சிங்கரோட ஒரு நேஷனலிஸ்ட், ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியன். காங்கிரஸ்க்குள்ளே அவரை வந்துட்டு சித்து அவர்கள் வந்து குழப்பம் உண்டாக்கி அவருக்கும் யூஸ் இல்லாமல் இவருக்கும் யூஸ் இல்லாமல் காங்கிரஸுக்கும் யூஸ் இல்லாமல் அவர் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு கிளம்பிட்டார். புது பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஆப்புக்கு ஒரு வெச்ச ஆப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பாஜக பெருசாக இன்ரோல்ஸ் இந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் நிறைய பேருக்கு இருக்குது. பட் எனிவேஸ் இது வந்து காங்கிரஸுக்கு தான் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த நியூ ஈக்குவேஷன் எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம எலெக்ஷன் க்ளோஸ் ஆக வரும்போது நிறைய அவங்களுக்கு கொடுப்போம். அப்படியே அங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு வருவோம். ஒரு சீட் அங்கே வின் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 crore வர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, யாராவது டெபுட்டி சிஎம் பவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிட்டாங்க. அவர் அவரோட சார்ந்தவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொலிட்டிக்கல் வெண்டிட்டாக தான் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. யார் அரெஸ்ட் பண்ணாலும் அது எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா, அதாவது பாஜகவோட எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 1000 crore ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ட்ரான்சாக்ஷன் ஆக்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெறும் பொலிட்டிக்கல் காரணத்துக்காக தான் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 1000 crore வந்துட்டு பொலிட்டிக்கல் காரணத்துக்காக பண்ணி ஒரு அரசியல் கட்சி எஸ்கேப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதில் வந்துட்டு என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்க்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே சர்வதேச நிகழ்வில் பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நஃப்தாலி பெனட் இஸ்ரேலிய பிஎம் என்ன சொல்லியிருக்காரு திரு மோடி அவர்களை பார்த்துட்டு, தலைவா நீ எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற, நீ வந்து எங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணிவிடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்லியிருக்காரு. ஒரு தேசிய பிரதமரை போய் இஸ்ரேலி பார்ட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டது வந்துட்டு இது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ்ரேலோட கனெக்டை காட்டுது. அவ்வளோ ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கு. நம்மளோட எனிமீஸ் எல்லாம் காமனான எனிமீஸ். நம்ம வந்துட்டு எந்த ஒரு எய்மில் ஒர்க் பண்ணுறோமோ டெவலப்மெண்ட்டில், அதுக்கு சிமிலரான எய்ம் தான் இஸ்ரேலும் வச்சுருக்கு. இதுக்கு திரு மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாம் சூரிய ஒளியை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்மளோட எனர்ஜி டிபெண்டன்ஸ் எல்லாம் இந்த சோலாராக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் பேசியிருக்காரு. திரு மோடி அவர்கள் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் சார்ல்ஸ் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் பிரின்ஸ் சார்ல்ஸ் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. அவர் தான் நெக்ஸ்ட் இன் லைன் ஆஃப் சக்சஷன் ஃபார் த்ரோனில் இருக்காரு. அவரையும் மீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பவியமாக தான் எல்லாரையுமே மீட் பண்ணுறாரு. இந்தியாவும் யூகேவும் எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஐலாண்டெல்லாம் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்திருக்காரு. மோடி அவர்களும் போரிஸ் ஜான்சன் அவர்களும் சேர்ந்து குளோபல் சோலார் கிரிட் பிளான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. இப்போ வந்து குளோபல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். 2070 நாங்கள் வந்து எமிஷன்ஸை ஜீரோ எமிஷன்ஸ் ஆக்கிடுவோம், 2030 பீக் எமிஷன்ஸ் போயிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் நிறைய ஆம்பிஷியஸ் டார்கெட்ஸ் இருக்குது. 500 GW எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரெனியூவபிள் கொண்டு வரணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட அடிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ண போறாங்க, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ரா புஷ், லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் இன்டென்ஷன் நல்லா இருக்கு, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பதவி நிறுத்தியா நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக அந்த கோயிலை மூடி வைக்கிறது, அப்புறம் மெல்ல 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 பிளான்ஸ் எல்லாத்தையும் யாருக்குமே தெரியாமல் 70 வருஷமாக பண்ணாத திடீர்னு நான் அப்பாயின் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு மக்களை ஒன்று திரட்டி மக்களோட ஒப்பீனியன் கேட்டு லோக்கல் பக்தர்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறமா கோயில் வேலைகளில் கை வைக்கிறது தான் நியாயமான விஷயம். வெறும் நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டேன், ஃபிட் பர்சன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே அதோட இஷ்டத்துக்கு செயல்படுறது நியாயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன்.
என்னென்னதுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஜெய மாத்துவார் என்ற நாட்டிலே.